பை ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் பை எயிட் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இப்போ எழுதணும். ஸோ அது இங்கே போட்டிருக்க பாருங்கள், த்ரீ பை ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் பை எயிட் ப்ளஸ் ஒன் பை டூ. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷன் ஆப்ரேஷனும் ப்ராக்கெட்டு ப்ளஸ் இதெல்லாம் கலந்து வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், போர்ட் மாஸ்டர் ரூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். போர்ட் மாஸ்னா நிறைய ஆப்ரேஷன் வரும்போது எந்த ஆப்ரேஷன் முதல்ல பண்ணுறது, எந்த ஆப்ரேஷனை ரெண்டாவது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத ரூல் ஆகும். சரி, இப்போ வந்து பின்னா ப்ராக்கெட்டு, ஓன்னா ஆர்டர். ஆர்டர்னா என்னது, பவர் டூ பவர் த்ரீ அது மாதிரி வருது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் அது மாதிரி வர மாதிரி. டினா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், என்ன அடிஷன், அப்புறம் என்னது சப்ட்ராக்ஷன். ஸோ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிக்கணும், வேலையை முடிக்கணும். அதுக்கடுத்து பவர் வேலையை முடிக்கணும், அதுக்கடுத்து டிவிஷன் வேலையை முடிக்கணும், அதுக்கடுத்து மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வேலையை அடுத்தடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்க வேலையை முடிக்கலாம். ஸோ ஃபைவ் பை எயிட் ப்ளஸ் ஆஃப் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது எட்டுக்கு ரெண்டு கெல்சியம் என்னது எட்டு, எட்டு எட்டு அளவுக்கு ஒன்று, அப்போ இந்த நம்பர் ஒன்றால் பெருக்கணும். எட்டு ரெண்டு அளவுக்கு தான் நாலு, அப்போ இந்த நம்பர் நாலால் பெருக்கணும். அப்போ பாருங்க, அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு வந்துச்சு, ஒன்று இன்ட்டு நாலு நாலு வந்துச்சு, அஞ்சு நாலு எவ்வளோ ஒன்பது பை எட்டு வந்திருக்கு. ஸோ த்ரீ பை ஃபோர் டிவைடட் பை நைன் பை எயிட் இருக்கு இல்லையா. இது எப்படி எல்லாம் த்ரீ பை ஃபோர் மல்டிப்ளை பை இது நம்பர் தலைகீழ பண்ணணும், எயிட் பை நைன். ஸோ இப்போ பாருங்க, கேன்சல் ஆயிடுச்சுன்னா த்ரீ நைன் கேன்சல் ஆகி இங்கே ஒன்று த்ரீ வந்துச்சு, இங்கே ஃபோர் டூ கேன்சல் ஆகி இங்கே ஒன் ஃபோரும் எயிட்டு கேன்சல் ஆகி ஒன்று டூ அப்படின்னு வச்சு டூ பை த்ரீ அப்படின்னு வச்சு ஆன்சர் வந்து என்னது பி டூ பை த்ரீ இதோ வந்திருக்கு இல்லையா. ஆன்சர் வந்து என்னது பி டூ பை த்ரீ. அதுக்கடுத்து ஃபோர்டீன் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை எயிட் டிவைட் பை ஒன் பை டூ. ஸோ இது இங்கே சிம்பிள் பை காமிச்சிருக்கேன் பாருங்க, த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை எயிட் டிவைட் பை ஒன் பை டூ. முதல்ல ப்ராக்கெட்டில் வேலையை முடிக்கலாம். எயிட்டுக்கு டூ கெல்சியம் என்னது எல்சிஎம் தேவையில்ல, இதை அப்படியே மாற்றி போட்டு நம்மளை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபைவ் பை எயிட் இன்ட்டு ஆஃப் ஆல் டிவைட் பண்ணது பிள்ளை டூ பை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ டூ பை ஒன்று மல்டிப்ளை பண்ணலாம். இந்த டூ எயிட்டியை கேன்சல் பண்ணால் இங்கே ஒன் இங்கே ஃபோர் வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே த்ரீ பை ஃபோர் ஏற்கனவே இருக்குது, த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டின், ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன். ஸோ ஃபிஃப்டின் பை சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆன்சர் டி ஃபிஃப்டின் பை சிக்ஸ்டீன். ஸோ பாருங்கள், ஆன்சர் டி ஃபிஃப்டின் பை சிக்ஸ்டீன். சரி, கிட்ட ஃபிஃப்டீன்த்து பாருங்கள், விச் ஆஃப் திஸ் ரேஷன் நம்பர் விச் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ், கீழ் வரும் எண்கள் எந்த எண்ணுக்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கூட்டல் நேர்மாறுனா என்னது, அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது, ஒரு நம்பர் எந்த நம்பரோட கூட்டினா ஜீரோ வருமோ அல்லது கூட்டல் சமணி வருமோ அதுதான் வந்து என்னது அதனோட கூட்டல் நேர்மாறு. இப்போ ஏழோட மைனஸ் ஏழு கூட்டினா ஒரு ஜீரோ வருது. அப்போ ஏழோட அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் ஏழு. மைனஸ் அஞ்சு பை ஏழோட ப்ளஸ் அஞ்சு பை ஏழு கூட்டினா ஜீரோ வருது. அப்போ மைனஸ் அஞ்சு பை ஏழுக்கு கூட்டல் நேர்மாறு, அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபைவ் பை செவன். ஜீரோவோட ஜீரோ கூட்டினா ஜீரோ வருது. அப்போ ஜீரோவுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஜீரோ. அப்போ இந்த மூணு நம்பருக்குமே என்ன இருக்குது, அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து என்னது, ஆல் ஆஃப் தி இவை அனைத்தும் அப்படின்றது தான் அவங்களோட ஆன்சர். ஸோ ஃபிஃப்டீன்க்கு ஆன்சர் வந்து டி,